அப்படியே உதிருது பவுடராக உதிருது. பிளாஸ்டிக் என்ன போட்டீங்க இடிச்சு பாக்குறதுக்கெல்லாம் வரல லைஃப்ல சிப்பா இருக்கு அந்த இடத்துல என்னன்னு விரல வச்சு தோணுனா வந்துகிட்டே இருக்குது. என்ன சார் ஏன் சார் அப்படி வருது? பிளாஸ்டிக் இப்படிதான் வருமா சொல்லுங்கள். தொட்டால் அப்படியே பவுடராக கொட்டுமா? ஒன் இஸ்ட் ஃபைவ் போட்டால் இப்படி எப்படி தம்பி கண்டு வரேன்? அந்த இடத்துல வரும். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல வைக்கணும். நான் இருக்கு, நான் என் மிஸ்டேக் இருக்குது. நான் தெரியல வேற பக்கம் முனையில பாக்குறதுலதான் வேற எங்க போலீஸ்ல நீங்க புரியுதா? நானும் ஒரு இன்ஜினியர், நீங்களும் ஒரு இன்ஜினியர், அவ்வளவுதான். இவரு இன்ஜினியர், அவரு இன்ஜினியர், எல்லாரும் இன்ஜினியர், அவ்வளவுதான். இதே பெயிண்ட் அடிக்கிறீங்க, சின்ன சின்ன வால் இதையும் அது மேலே பெயிண்ட் அடிக்கிறீங்க. டச்சப் பண்ணாமல் அதில் என்ன நமக்கு என்ன எல்லாம் காசு மிச்சப்படுவாங்க? இதே பண்ணுறீங்க. அப்போ அந்த பேசிக்காக அந்த ஒர்க்மேன்ஷிப்போட குவாலிட்டி தெரியுதுல்ல? வாஷ் மிஷின் பக்கத்தில் இருக்குது, இது நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது இப்படியே தான் இருக்கும். என்னோடய தலையெழுத்தே அவ்வளோதானே, யாரும் கேட்க போகிறதில்ல, யாரும் கேட்கறது கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் ஏன் நம்ம ஏன் அப்படி கொடுக்கணும்? ஏன் அது மேலே பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லுங்கள். பிளாஸ்டிக் பண்ணிவிட்டேன் இப்போ ஆகிட்டு அதை டச்சப் பண்ணி பண்ண முடியாதா? ஆனால் ஏதோ பட்டி பார்த்தா பண்ணியிருக்க முடியாதா? என்ன சொல்கிறேன், இதனால் ஒன்றும் ஆகாத பண்ணி கொடுக்குற போகிறது. ஆனால் வந்து அந்த குவாலிட்டியோட தரம் என்னங்கன்னு தெரிஞ்சது இல்லை. ஒர்க்மேன்ஷிப் என்ன பண்ணுற மேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லை. முடி வச்சு ஏர்லைன் கிராக் சந்திச்சு போடுறது கார்னர்ல இந்த டேட்லாம் ஒரு வாரம் போட்டு Thank you.
ஒரு டைல்ஸ் மட்டும் கீழே உள்ள இதெல்லாம் தான் பிராக்டிக்கல் பிரச்சனை. நான் தண்ணி இருக்கா ஊற்றி விட முடியுமா? ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள்.